மோடிஜியோட முகத்துல கரிய பூசுறார் சுரேஷ் கோபி. இவருக்கு எவன் சீட் கொடுத்தான்? கோதிக்கும் கேரள பாஜக. இந்தியாவை காலங்காலமாக ஆட்சி செய்து கோலோச்சிய காங்கிரஸ் கட்சி இப்போது பாஜகவிடம் அதை பறிக்கொடுத்து விட்டு பரிதாபகரமாக நிற்கிறது. இதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று, காங்கிரசின் மத்திய அமைச்சர்கள், மாநில தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் தங்களை பண்ணையாளர்களாகவும் குறுநில மன்னர் போலவும் நினைத்துக் கொண்டு அதிகார அடிச்சாட்டியும் செய்ததுதான். மக்களை மட்டுமல்ல தங்கள் கட்சியினரையே வெறுப்பில் ஆழ்த்திய இந்த போக்கினால் ஆட்சி இழந்தது காங்கிரஸ். ஆனால் இப்போது பாஜகவினை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் இதையே செய்ய துவங்கியுள்ளதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக கேரள சினிமா ஹீரோவும் பாஜக பிரமுகருமான சுரேஷ் கோபியின் நடவடிக்கை டெல்லி பாஜக வரை கோபத்தை கிளறியிருக்கிறது. அதாவது, திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக நடிகர் சுரேஷ் கோபி களமிறங்கியுள்ளார். திருச்சூர் சாஸ்தாம்பு காலனி பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் சுரேஷ் கோபி. அதில் மக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்துள்ளது. இதையடுத்து காரில் ஏறி புறப்படும் முன்பு சுரேஷ் கோபி பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் பேசிய வீடியோதான் அது என்கிறார்கள். காரில் இருந்தபடி பேசும் சுரேஷ் கோபி, பூத் கமிட்டி நிர்வாகிகளின் வேலை என்ன? அப்படி வாக்காளர்களை சேர்க்காமல் இருக்கும் இடத்திற்கு எதற்காக என்னை அழைத்து வந்தீர்கள்? நீங்கள் எனக்கு ஓட்டு வாங்கி தருவதற்காக அழைத்தீர்கள் என்றால் வாக்களிக்கும் மக்கள் இங்கு வந்திருக்க வேண்டுமே. பூத் இன்சார்ஜ் இருக்கும், பூத் பிரசிடென்ட்டுக்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது? அப்படியானால் ஏன் என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள்? எதற்காக அழைத்து வந்தீர்கள்? எனக்கு நீங்கள் ஓட்டு வாங்கி தர வேண்டும். ஓட்டு போடும் வாக்காளர்களிடம் நீங்கள் பேச வேண்டும். பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறங்கியிருப்பது யுத்தத்துக்கல்ல, மக்களுக்கான ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளதான் களமிறங்கியுள்ளோம். எனக்கு நீங்கள் ஒத்துழைத்து வேலை செய்யாமல் இருந்தால் நான் நாளை திருவனந்தபுரத்திற்கு சென்று விடுவேன். திருவனந்தபுரத்தில் பாஜக வேட்பாளரான ராஜீவ் சந்திரசேகருக்கு பிரச்சாரம் செய்வேன். இங்கு போட்டியிட வேண்டும் என எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் இன்னும் நாமினேஷன் தாக்கல் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என காட்டமாக கூறியுள்ளார். சாஸ்தாம்பு பழங்குடியினர் காலனி பகுதியில் தன்னை அழைத்து நிகழ்ச்சி நடத்திய நிர்வாகிகள் அதிக அளவில் மக்களை திரட்டாமல் இருந்ததும், வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்காமல் இருந்ததும் சுரேஷ் கோபியை எப்படி பேச வைத்ததாக நிர்வாகிகள் தரப்பில் கூறப்படுகிறது. சுரேஷ் கோபி காரிலிருந்து பேசும்போது வெளியே நின்று கொண்டிருந்த சில பெண் நிர்வாகிகள் இனி தேர்தல் பணியை வேகப்படுத்துவதாக கூறியதைத் தொடர்ந்து சுரேஷ் கோபி புறப்பட்டு சென்றார். ஏற்கனவே பாஜக பேரணியில் சுரேஷ் கோபி நடனமாடும் வீடியோ ஒன்று வைரலாகியிருந்தது. இந்த நிலையில் சுரேஷ் கோபி நிர்வாகிகளிடம் கோபப்படும் வீடியோவும் வைரலாகியுள்ளது. இதுகுறித்து சுரேஷ் கோபி கூறுகையில், நான் பழங்குடியினர் காலனியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமயத்தில் மக்கள் இருந்தார்கள். நான் சாப்பிட்டுவிட்டு காரில் ஏறி புறப்படும் சமயத்தில்தான் அந்த பகுதி மக்கள் வந்து 18 வயது ஆன பிறகும் எங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவில்லை என புகார் சொன்னார்கள். அதனால்தான் நான் கட்சி நிர்வாகிகளிடம் அப்படி பேசினேன். என்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் கேள்வி கேட்க எனக்கு உரிமை உண்டு. நாளை எம்பியாக வெற்றி பெற்றுவிட்டால் அந்த பகுதியில் நான் எப்போதும் இருக்க முடியாது. அப்போது மக்களிடம் இதுபோன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலை தான் நான் செய்தேன். அதற்கான அதிகாரம் எனக்கு உள்ளது. அவர்களின் பணியை அவர்கள் செய்தால்தான் என் பணியை நான் செய்ய முடியும் என்றார். ஆனால் கேரள பாஜகவினரோ, கட்சியில் அடிப்படை பணி எதையும் செய்து உழைக்காதவர் சுரேஷ் கோபி. நடிகர் எனும் ஒரே காரணத்துக்காக இவருக்கு சீட் வழங்கியுள்ளது தலைமை. இவர் மகள் திருமணத்திற்கு நேரில் வந்து வாழ்த்தி பெருமை செய்தார் மோடிஜி. ஆனால் அவர் வழங்கியுள்ள திருச்சூர் வேட்பாளர் எனும் பதவியை எனக்கு விருப்பமில்லை என்று சுரேஷ் கோபி பேசியிருப்பது மோடியின் முகத்தில் கரிப்பூசி அவமதிக்கும் செயல். இவர் போன்ற ஆட்களை வளர்த்து விடுவதால் கட்சிதான் வீணாய் போகும் என்று கொதித்துள்ளனர்.